ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரஸ்வதி விஜய். சரஸ்வதியா விஜய், இப்போ இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டுக்கு டைல்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. லைக் வந்து புது புது நிறைய கடையாக வந்து அலைஞ்சு திரிஞ்சு தான் வந்து நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம். அண்டு அது பார்க்குறப்பே வந்து டெய்லி டெய்லி இதுக்காக எங்கேயாவது வெளில போகலான்ற அளவுக்கு வைட் ரேஞ்சஸ் இருக்குது. எதை ஃபிக்ஸ் பண்ணுறது, எதை விடுறது, ஒன்றுமே தெரில. பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஒரு வீட்டோட ஒவ்வொரு செங்கக்கல்லும் முக்கியம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, ரொம்ப ஆர்வமாக, எப்போ வீடு முடியுன்ற அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எப்போ அந்த வீட்டில் போய் வா. அதை தாண்டி நானும் சொல்கிறேன், எப்போ முடிச்சா அப்போ தானே நம்ம வீட்டுக்கு போக முடியும். அண்ட் வந்து இந்த தட்டி படம் அப்படும் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. அது வந்து ராயன் படம். அது எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் வரப்போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள. வீடு வளர வளர நம்ம குழந்த ரோமா வளர்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. லாஸ்ட் டைம் வரப்போ சிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டைம் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பட்டியெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ நல்லா ஸ்பேஷியஸாக தெரிஞ்சுக்கிட்டே மாசாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்தில் நம்ம இந்த வீட்டுக்கு வரப்போகிறோம். மேபி இந்த கம்மிங் தீபாவளி கூட நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணலாம். இல்லை நல்லா விண்டோவாக நல்லா இங்க பாருங்க, நான் சொன்னல இங்கதான் பூஜாரும் வரும்னு. அங்க எங்க வரும், இங்கதான் நினைக்க கூட முடியாது. உங்களுக்குன்றதை நான் இந்த இடத்துலேருந்து நான் வீடியோலாம் தென்னன் தேரா அப்படி இப்படின்னு எடுத்துகிட்ருக்கோம். உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொன்றா நாங்கள் எப்படி பில் பண்ணுறோன்னு காட்டுறதுக்காக அப்பப்போ ரேண்டமாக எடுத்து வீடியோ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணி நாங்கள் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு கீழே வந்து அவங்க 2x2 டைல்ஸ் நார்மலாக தான் போடுவாங்க. வேறாஸ் நம்ம வந்து 4x2 போட்டால் கொஞ்சம் லுக் வைஸ் நல்லாயிருக்கும்னு ரெண்டு பேரும் சஜஸ்ட் பண்ணதுனால அவங்கள போட வேண்டாம், அதுக்கான காசை கட் பண்ணிக்கிங்க, நாங்களே சூஸ் பண்ணி தரோம்னு சொல்லி சொல்லியிருக்கேன். எனக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது. ஒன்றா வந்து டைல்ஸ் கலர் டைல்ஸ் போடலாம், இல்லாட்டினா இட்டாலியன் மார்பிள்ஸ் போடலாம், இல்லைன்னா கிரைனைட்ஸ் போடலான்ற மாதிரி ஆசை இருக்குது. ஆசைக்கும் ஆசை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ விலையை பார்த்தா தான் மனசு எப்படி இருக்குது, வாங்கலாமா வேணாமாலாம் டிசைட் பண்ணணும். ஒன்ஸ் பண்ணுறது தானே, அதை நம்ம தரமாக சிறப்பாக பண்ணிடணுன்றது தான் என் ஆசை. என் ஆசைக்கு வந்து எங்கள் வீட்டில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நல்லா இருக்குன்னு அவங்க மனசில் தோணும், ஆனால் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பட் நான் எப்படியாச்சும் அதை செஞ்சிருவேன், அதுக்கான வேலையை என் மைண்ட் யோசிச்சிடும். இன்றைக்கி போய் நம்ம பார்ப்போம். எதுவுமே தெரியாமல் புதுசாக ஒரு விஷயத்த பார்த்து தெரிஞ்சு அதை பற்றி நல்லா புரிஞ்சு வாங்குறதாங்க பெரிய டாஸ்க்கு. எங்கள் அப்பா வீடு கட்டுறப்பெல்லாம் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகல, ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க. அவர் எப்படி சூஸ் பண்ணார்னு கூட தெரியல, ஆனால் அவர் அப்பயே மார்பிள் போட்டாருங்க. நானும் மார்பிள் போடணுன்னு ஆசைப்பட்டேன், பட் அங்கே போனால் தான் தெரியுது மார்பிளோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம்னு. அவங்க ஒவ்வொரு டைல்ஸாக காட்டினாங்க, எல்லாமே மார்பிள் ஃபினிஷில் புதுசாக வந்திருக்கணும் காட்டினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ட்ரே ட்ரேவாக ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்க்குறேன். பெரிய இருக்காது, ரிஃப்ளெக்ஷன் வேணாலும் அது போட்டுக்கலாம். ஹை ரிச்சாக போறப்போ கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலர்லாம் இருக்கு. அப்போ அந்த கிரீன் ப்ளூலேயே வந்து டெக்ஸ்சர் வர மாதிரி சும்மா காட்டுறாரு. நீ இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு வால் இந்த மாதிரி யூஸ் பண்ணி டிவி லைட்டு மிரர் ஏரியா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டிப் மாதிரி இந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். இது ஒன்று, இது ஒரு மாடலு. இது 2x2. இதில் வந்து இந்த கார்விங் டைப்பு, இது ஒரு மாடலு.
இது இல்லாமல் இன்னொரு மாடல் இருக்கு. இப்போ இது பெட்ரூமில் போட்டுக்கலான்றியா? இது என்ன சைஸ்னா? இது வந்து 3.5x8 பண்ணிக்கலாம். அதை நீங்க செஞ்சு கொடுத்துருங்க. ஃபோட்டோஸ் கூட போடணும். அப்படியா? எவர் அவங்க வந்து ஒரு ஐடியா, உங்களுக்கு தெரியாத ஒரு ஐடியாவை அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா பண்றாங்க. நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நம்மளே பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து டைல், இதே இதுல ஷீட்டும் இருக்கு. ஷீட் இருக்கு, ஷீட் போட்ட அந்த அளவுக்கு இதா இருக்கு. சேம் அப்படியே அதே லுக். ஆனா அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 160 அமௌண்ட். அதுக்கு இதே பெட்டரா இருக்குமே, யூஸ் இருக்கும். இது என்னன்னா ஆக்சுவலா இதுவும் டைல் தானா? இங்க பாரு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருந்துச்சுங்க. எதை சூஸ் பண்ணுறது, எதை செலக்ட் பண்ணுறனே தெரில. அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதே டைல்ஸில் பிரிண்டர்லாம் வருதாங்க. ஸ்கொயர் ஃபீட் 750 சார்ஜ் பண்ணி தரேனாங்க. இந்த கிளாஸி எல்லாம் பார்த்தா அப்படியே ரிஃப்ளெக்ஷன் வரும், சூப்பராக இருக்குது. பிளாக்கு, ஸோ பிளாக் போடலாமா, ஒயிட் போடலாமா, கிரே போடலாமா, நானும் சரசும் பேசிட்டே இருந்தோம். ஆனால் ஒரு கடையில் முடியலைங்க, இன்னும் 2-3 கடை போய் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷாப்புக்கு கிளம்பிட்டோம். தெரியுது பிளாக்ல, கண்டிப்பாக தெரியும் சார், பிளாக்ல தெரியும். ஒயிட்டோட பிளாக் தான் நீ கேட்ட மாதிரி, பிளாக்ல தான் இதெல்லாம் தெரியல. சரி, பிரைஸ் டிஃபரன்ஸ் விசாரிக்க அடுத்த கடைக்கு போகலான்னு பார்த்தா அவங்க காட்டுறது வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி மேட் ஃபினிஷு, வேற மாதிரி வுட் ஃபினிஷு. அதே இன்ஃபினிட்டி வந்து இவங்க ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க. இவங்க நிறையா கலர் சாய்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இவங்களுக்கும் பிரைஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அங்கே ஒரு ஹைலைட் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஹைலைட் பார்த்தோம். இங்கே என்ன பார்த்தோம்னா கோல்டன் கலரில் சூப்பரான ஒரு டைல் பார்த்தோங்க. இது ஒரு கல் 500 ரூபா, பார்க்கவே ரொம்ப லக்ஸூரியஸாக இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு இடத்துல வீட்டில் பிளேஸ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம். நல்லாயிருக்கு, பயங்கரம். இதில் வேறு கலர் இருக்காண்ணா? டிசைன் வேணும். இத்தனை நாளாக எனக்கு இது தெரியாது. டைல் ஷோரூம் எல்லாத்துலேயும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அது போய் பார்த்தா அது ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பாத்ரூம்க்கு என்னென்ன டைல்ஸ் போகலான்ற காம்பினேஷன் அவங்க வச்சுருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, ப்ளஸ் கன்ஃபியூஷனாகவும் இருந்துச்சு. A few moments later, வீட்டுக்கு போகிறவங்கள ஒரு கடையை பார்த்தோம். அதுலேயும் போய் விசாரிக்கலாம்னு பார்த்தா அங்கே ப்ரைஸும் கம்மி ரெண்டு கடையோட. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னு ஒரு டைல்ஸை பார்த்தோம், ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. எனக்கும் சரசுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் பால்கனியில் வச்சா வேறு லெவலில் இருக்கும்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் என்னென்னா 3 கடை பார்த்தா 3லேயும் ஒவ்வொன்றும் பிடிச்சிருக்கு. எப்படி வாங்குறதுன்னு தெரில. அப்படியே வெளில வந்தால் சரசு இந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருந்தா. இடம் கிடையாது. நல்லா இருக்குல்ல? ஓகே வா. The next morning. குட் மார்னிங். வீடு வந்து டைல் போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. நேற்று பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல போய் நம்ம டைல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலாக மார்பிள்ஸ் பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அங்கே போய் அவங்க பட்ஜெட் சொன்னோன்னா தலை சுற்றிருச்சு. மார்பிள்ஸ் எடுத்தால் மார்பிளுக்கு ஒரு காஸ்ட், அது லேயிங் சார்ஜஸ் எல்லாமே டபுள் ஆகும். ஸோ அதனால் பாலிஷிங் சார்ஜ், ஆமாம் பாலிஷிங் சார்ஜ் அதெல்லாம் டபுள் ஆகும். ப்ளஸ் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் பண்ணுறப்ப அவங்கள அங்கே உட்கார வச்சு வேலை வாங்குற அளவுக்கு நம்மளுக்கும் டைம் இருக்காது. ப்ளஸ் அது பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் அதை வந்து இந்த பக்கம் தூக்கி வச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஷாப்பில் போய் ரேண்டமாக பார்த்தோம். பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றில் ஒவ்வொரு கலெக்ஷன் இருக்குது, ஒவ்வொன்றில் ஒன்று சூப்பராக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டில் பார்த்தப்ப எல்லாமே கிளாஸியாக சூப்பராக இருந்துச்சு. செகண்டில் ஒரு கடையில் பார்த்தோம், அங்கே அந்த கோல்டன் ஃபினிஷில் ஒரு கல் காட்டினாங்க, அது அட்டகாசமாக இருந்துச்சு. தேர்டில் பார்த்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னு ஒன்று காட்டினாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு கடையில் போய் வாங்குறதா இல்லை ஒரே கடையில் வாங்குறதான்னு ஃபஸ்ட் ஒரு கன்ஃபியூஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பார்த்த கடையில் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு, செகண்ட் பார்த்த கடையில் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு, தேர்ட் பார்த்த கடையில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ எது கரெக்டாக எது தப்புன்னு முதல்ல நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா கரெக்டான வாங்குறது வாங்கணும், கரெக்டான பொருளாக வாங்கணும், கரெக்டான விலையில் வாங்கணும். அதிகமாக வாங்கிடக்கூடாதுன்றது ஒரு மைண்ட் செட்டு. ப்ளஸ் எல்லா கடையிலையும் ஒரு விலையை போட்டு ஆஃபரும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஒரு எப்படின்னா இதுதான் நல்லா இருக்குதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம நிறையா பார்க்குறப்போ அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு. முதல்ல சரஸ் என்ன சொன்னால் ஒயிட் போடலான்னா, அப்புறம் கிரேல சொல்கிறா, அப்புறம் நல்லா வழுக்காமல் இருக்கணும், ஸோ அதனால் கிளாஸி வேணாண்டா. ஸோ இதே பெரிய டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு. ஒரு வழியாக அதை முடிவு பண்ணோம், சரி கொஞ்சம் வந்து முடிவு பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. சப்பாத்தி சன்னா மசாலாவா? அது என்ன மசாலான்னு தெரியல, ஏதோ சுண்டலில் பண்ணிக்கலாம். சுண்டல் மசாலா இந்த அவங்க சொன்ன பீஸ் உருளைக்கிழங்கு போட்ட மசாலா, ஸ்மெல்லே கறி குழம்புமாக இருக்குது. சப்பாத்தி சரசு காலையிலே பிசிட்டே கொடுத்துட்டு போட்டு வச்சுட்டா சூப்பராக இருக்கும். ப்ளஸ் ஒண்டர்ஃபுல் அதிகமா இருக்கும்.
ஆதார் வெரிஃபைடு அப்படின்னு போடுறாங்க. ஸோ இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் போகிறேன். இப்போல்லாம் படம் பார்க்குறதுனாவே சோனா மீனா தேட்டர் தாங்க. ஏன்னா அதான் நம்ம வீட்டிலேருந்தே பக்கம் 11:40 ஷோக்கு கரெக்டாக வந்துட்டேன். காலையிலே சரியான கூட்டங்க, இந்தியில் கூட உங்கள் கூட்டம் இல்லை. நான் போனப்போ சரியான கூட்டம், சரியான ரெஸ்பான்ஸு. நான் ஸ்க்ரீன் ஒன்று தான் டிக்கெட் எடுக்கலான்னு பார்த்தேன், ஃபாஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறப்ப ஸ்க்ரீன் ஃபோரில் திரும்பி போட்டிருந்தாங்க. ஸோ நான் ஸ்க்ரீன் ஃபோரில் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு. தேட்டருக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. போனோடனே கரெக்ட் டைமுக்கு படம் போட்டாங்க. தனுஷ் பேரும் ஏஆர்ஆர் பேரும் வந்தோடனே தேட்டரே கதி கலங்கிருச்சு. படம் போட்ட மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு இன்டர்வல் விட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். படத்தில் இன்டர்வலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தரமாக இருந்துச்சு, ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸ்க்ரீன் ப்ளே. இன்டர்வல் வந்து சரியான கூஸ் பம்ப்ஸு. செகண்ட் ஹாஃப் செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எந்த மாதிரி கதை மூவ் ஆகும்னு லைட்டாக தெரிஞ்சாலும் பார்ப்போம் அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. எதாவது வாங்கி சாப்பிட்டு செகண்ட் ஹாஃபை செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஆனால் வைலன்ஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தான் அவங்க 18+ கொடுத்துருப்பாங்க போல. Expecting and waiting for the second half. படம் எப்படி இருந்துச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன். வெளில போயிட்டு வரப்போ ரோமா ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு சொல்லிச்சு. அதனால் ஆப்போசிட்டில் ஒரு கேக் ஷாப் இருக்குது, அங்கே வந்து கேக் வாங்கிட்டு இருக்கேன், சாக்கோ ட்ரஃபல். இப்போல்லாம் ரோமா எங்கேயா வெளில போயிட்டு வந்தாலும் அப்பா எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கப்பா பார்த்து போயிட்டு வாங்கன்னு எனக்கு அனுப்பிச்சி விட்டுருது. வாங்கிட்டு போனால் செம்ம சர்ப்ரைஸ் ஆகிடும். லாஸ்ட் டைம் நான் கர்டன் போயிட்டு வந்தேன் தனியாக. அந்த படத்தையும் அவங்க இப்போ தான் பார்க்குறாங்க. இந்த டைம் வந்து நான் ராயன் போயிட்டு வந்துட்டேன். எக்ஸலண்ட் மூவி. ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் செம்ம எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஒரு சீன் கூட மாற முடியல. என்ன சொல்கிறது, ஒரு ட்விஸ்ட் செகண்ட் ஹாஃப்லலாம் வருது. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண, நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் அதுக்கு மேலே ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. உசுரே அந்த பாட்டு நம்ம கேட்டிருப்போம், ரொம்ப அப்படியே மனசு உருகி சூப்பரான சாங்கன்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த பாட்டு ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் கொடி அவனின் கதை முடிக்கின்ற மாதிரி ஒரு ஒரு அந்த அட்மாஸ்ஃபியரில் பாட்டு வருது. ஏஆர் ரஹ்மான் வாய்ஸும் தனுஷோட வாய்ஸும் பெரிய மேஜிக் தியேட்டரில் க்ரியேட் பண்ணிச்சு. எக்ஸலண்டான மூவி. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். வைலன்ஸ் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் பிடிச்சவங்க போய் டெஃபரெண்ட்டாக பாருங்கள். கிட்ஸு கொஞ்சம் பயப்படுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்ல படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை திரும்பி கூப்பிட்டு போயிருக்காங்க. கதரை விட்டாரு, தனுஷ் சிறப்பாக செஞ்சிட்டாரு. ஆஸ் எ டைரக்டராக செம்மையாக கூப்பிட்டு போவீங்களா? ஒரு புதுப்பேட்டை, ஒரு வடச்சென்னை, இந்த மாதிரி செல்வராகவன் வெற்றிமாறெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு ஜிம்மு அடிச்சா மறுபடியும் போகிறோம் நம்ம ரெண்டு பேரும். ஒன்னே எங்கள் அம்மாவையும் கூட்டிட்டு போகிறோம், அப்படி இல்லை நீங்களும் உங்கள் அம்மாவும் டிக்கெட் எடுத்து விட்டுறோம். பிள்ளைய பார்த்துக்கிறேன். ஓகே, குழந்தைங்க இந்த படம் பார்க்கக்கூடாது. எதுக்கு தேங்க்யூ? ஹாப்பியா? உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நீ கேட்ட இல்லை அப்பா எதாவது வாங்கிட்டு வாங்கன்னு. சாப்பிடு, சாப்பிட்டு சாப்பிடலாம். காலைல தான் என்ன சாப்பிடும்? இந்த கேக் இன்னைக்கு சாப்பிடல, நம்ம இப்போ சாப்பிட்டு சாப்பிடலாம். இன்னைக்கு மம்மி வந்து தக்காளி கூட்டு வாழைக்காய் பொரியல் செஞ்சிருக்காங்க. எனக்கு இந்த தக்காளி கூட்டு ரொம்ப பிடிக்கும், வீட்டுக்காரி பிடிக்கும். அதான் தயிர் ஊற்றிருக்க அவருக்கு. உனக்கு என்ன பிடிக்கும்? இதா உனக்கு இல்லை, உனக்கு போட போறப்ப உனக்கு தயிரா தக்காளி பருப்பா? தயிர் ஃபேனா? தயிர் தான் பிடிக்கும். தயிர் சாப்பிட்டு சாப்பிட்டு என் பிள்ளை தயிர் உருண்டையாட்ட இருக்கு. தயிர் உருண்டையாட்ட இருக்கா? சப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி இழைச்சி கிடக்கு. இழைச்சி கிடைச்சாலும் அது கொஞ்சம் பிரைட்டா இருக்குது, பிரைட்டா இழைச்சிருக்கு. ஸோ நேற்று அஸ்வின்ஸ் போனப்ப அந்த ஊருக்கு வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இருக்கும் நடிச்சிருக்காரு. இவ்வளோ நாள் கோமால இருந்தியா, நீங்களாம் படமே பார்த்துருப்பீங்க. நான் என்னோட கருத்தை தான் சொன்னேன். இப்போ வந்து திரும்பி பேக் டு த ஒர்க். வீட்டிலேருந்து சாயங்காலம் ஆகிடுச்சு, டீ போடணும், காஃபி போடணும், இந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும், சாம் இதை துணி துவச்சல் இருக்கணும். அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இந்த படம் போயிட்டு வந்திருக்காரு. அந்த படம் பேர்னா ராயனா, ராயன் படம். சூப்பராக இருக்குன்னு அப்புறம் சொல்லியிருக்காரு, மூர்த்தி மாமான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பேசிக்கா ரொம்ப அடிதடியா இருந்தா கொஞ்சம் பிடிக்காது, பட் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க. அம்மா மட்டும் கூட்டிட்டு போறேன், அப்படி மம்மி போறதா போயிட்டு வரட்டும். சரி, நானும் மம்மி போறானே, நானும் வரேன். இல்ல இல்ல, நானாவும் போயிட்டு வந்துறேன். வேஸ்ட். நீங்க ஏன் போறீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு தான் வந்து சண்டை போற பிடிக்காது. அப்படி கிடையாது. சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம ஃபீல் ஆக கூடாது. இப்ப பார்த்த மாதிரி டிவில கூட பாத்துக்கோ, பட் மம்மி போறானே நான் போவேன். சரி.
ரசித்யா ஸ்கூல்லேருந்து வந்துட்டா, இவளை வெளில கூப்பிட்டு போகணும்னு 3 days பிளான் பண்ணுறோம், ஆனால் சுத்தமாக முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வேலை, அங்கே ஒரு வேலை, அதுக்கப்புறம் நம்ம ஷாப்புக்கான வீடியோ ஷூட் இதெல்லாம் போயிட்டு அதனால வெளில போக முடியல. ஒரு வழியாக இன்றைக்கி வெளில கூப்பிட்டு போகிறோம். எங்கே கூப்பிட்டு போகிறோன்னா, டெய்லர் அக்கா கடைக்கு போகிறோம். டெய்லர்ஸை பார்த்து இவருக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சு ஒரு கம்பெனியில். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஸ்ரீனிவாச நகர் போகிறோம். கரெக்டா ரசிக்கு எதாவது வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு இருக்கா கிளம்புறதுக்கு. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுதுங்க, எதை சூஸ் பண்ணுறது. சரஸுக்கு எனக்கும் ஆர்குமெண்ட்டே போயிட்டு இருக்கு, சரஸ் இதை சூஸ் பண்ணலாம், சார் இதை சூஸ் பண்ணலாம், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம், ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர்ஸ் வந்து அடுத்தது, இந்த கட்டத்தை முடிஞ்சு அடுத்து நம்ம இன்டீரியர்ஸ்குள்ளே தான் போவோம். இந்த வீடியோ பார்க்குற ஆர்கிடெக்ட் ஃப்ரெண்ட்ஸு, இன்டீரியர் பண்ணுறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களோட ஐடியாஸ் கொடுங்க. எங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணி தந்தாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்டீரியர்ஸ் பண்ணுறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோயர்ஸ், மறக்காமல் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை, நீங்களே கூட எங்களுக்கு பண்ணி கொடுத்தா வெல்கம். கரெக்ட் தானே சார்? கரெக்டா. ஓகே, இது ஒரு விஷயத்த சொல்லிட்டோம். அதே மாதிரி நம்ம வீக்கெட் ஸ்டோரில் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். இது நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ இதே இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், வீடை பற்றி நிறையான அப்டேட்ஸ், பிரசித்தி அடுத்தது ஒரு பெரிய விஷயத்தோட என்ட்ரு ஆக போகிறா, எல்லாத்தையும் சேர்த்து தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டேக் கேர். நான் இன்னொன்று சொல்லணும், கரண்ட்டாக வந்து இப்போ டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு வீக்கெட்ஸில், அதனால் மறக்காமல் ஷாப் பண்ணுங்கள். பாய், டாட்டா.